சில வாரங்களாகவே வலைத்தளங்களிலும் பத்திரிகைகளிலும் மிகவும் பரபரப்பாக பேசப்படும் நபர்தான் அன்னபூரணி. இப்ப நீ சொல்றத பார்த்தா வேற வழி இல்ல, எனக்கு ஆதரவு இல்ல, அதனால போனே சொல்றேன். வெக்கமா இல்லமா? தன்னை பற்றி அவதூறு பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார். அன்னபூரணி அரசு என்பவர் இந்து கடவுளை அவமதிக்கும் வகையிலும் ஆன்மீக பக்தர்களை புண்படுத்தும் வகையிலும் செயல்படுகிறார் என அவர் மீது குற்றச்சாட்டும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில்தான் அன்னபூரணி அரசு வழக்கறிஞர்களுடன் புகார் கொடுத்துள்ளார். கொஞ்சம் வெள்ளையா இருந்தா போதும், சொல்றதையெல்லாம் வெள்ளையா நம்பிடுவாங்க நம்ம ஜனங்க. ஏற்கனவே திருமதி லட்சுமி ராமகிருஷ்ணன் நடத்திய சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் தனது கணவரிடமிருந்து விவாகரத்து வாங்கி தர வேண்டும் என வந்தவர்தான் இந்த அன்னபூரணி. பின்பு இது மாதிரியான செய்திகள் பரவ தொடங்கிய பின்னர் நான் ஒன்றும் சாமியார் இல்லை, நான் ஆன்மீக பேச்சாளர் மட்டுமே என சமீபத்தில் பேட்டி ஒன்றில் தெரிவித்தார். தானும் ஆதி பராசக்தி என கூறவில்லை எனவும் நான் கடவுளின் அவதாரமும் இல்லை எனவும் கூறியுள்ளார். என்னிடம் ஆன்மீக பயிற்சி எடுத்தவர்கள்தான் என்னை புரிந்து கொண்டவர்கள்தான் நான் கடவுள் என சொல்லுகிறார்கள். தொடர்ந்து அவர் அளித்த பேட்டியில் ஆன்மீக பணியை நான் தொடர்ந்து செய்து வருவேன், எப்போதும் சத்தியமும் தர்மமும் தான் ஜெயிக்கும் என கூறி வருகிறார். இவர் கணவர் குறித்து இவரது ஆன்மீக பயிற்சி குறித்தும் செய்தியாளர்கள் கேட்பதற்கு பதில் சொல்லாமலேயே சென்று விட்டார் அன்னபூரணி அரசு. இவருக்கு நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பாரா, அதேபோல் தனது கணவர் பற்றி ஊடகங்களுக்கு தெளிவாக சொல்வாரா என உங்களைப் போல நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம்.